जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर గురుభ్యో నమః నమస్తే సుగురునాథం కాంచీపీఠం సురపూజితం దివ్యగణ వేస్తం కాంచీం జగద్గురు నమస్తే అపార కరుణాసింధుం జానదం శాంతరూపిణం శ్రీ చంద్రశేఖర గురుం ప్రణమామి నమః కలియుగ దైవం కాజవాణి గది యూట్యూబ్ ఛానల్ ప్రత్యేకం నమ్మది మహాప్రియుడి భక్తులకు ఏర్పట్ట కొండరుకు అనుభవంగా ఒవ్వొరు నాణం ఒక అనుభవం అది ఒక తలపు ఇన్నికి అనుభవం మహాపిరివాళిం అయ్యా అవతారం நிறைய அவதாரம் எடுத்திருக்காரு மகாபிரிவாதில் மகாபிரிவாளுடைய ஐயா அவதாரம் அதை பற்றி பார்க்க போகிறோம். பம்பாய் குருஜி ஸ்ரீ விஜயன் சுவாமிகள் அப்படிங்கிறவர் நடத்திய சொற்பொழிவுலேருந்து ஒரு அனுபவம். புதுசாக இது வரைக்கும் யாரும் கேட்டிருக்க முடியாது அந்த மாதிரியான ஒரு அனுபவம் இது. நீங்கள் அதை பற்றி எனக்கும் சொல்லுங்க. அதாவது பேரெல்லாம் மாற்றிருக்கா, ஏன்னா அவன் கேட்குறவாளுக்கே இந்த மாதிரி நம்ம ரொம்ப மோசமாக நடந்துட்டோமா அப்படின்னு அந்த சில பேருக்கு கதாபாத்திரங்களுக்கு, ஏன்னா உண்மையான கதை இது கதாபாத்திரங்கள், ஏன் சொன்னால் அவளுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு அவள் பேரை மாற்றிக்க சொல்லியிருக்கா. அதனால் குணசீலா அப்படிங்கிறவள், அவளுக்கு வந்து ஒரு வேல்ராஜன் ஒரு பையன், அவளுடைய கணவர் வந்து ரொம்ப சீக்கிரமே காலகதி அடைஞ்சிட்டாரு. குழந்தைய நல்லபடியாக வளர்த்த அந்த பையனை நல்ல வேலையை போய் படித்து வேலைக்கு போய் நல்ல வசதியும் வந்து கல்யாணமும் பண்ணுறா. இப்போ இருந்தால் ஆரம்பிக்கும் பிரச்சனைகள். அகிலான்னு ஒரு மாட்டு பொண்ணு வரா, அவளுடைய மருமகள். வந்ததுலேருந்து ஒரே தொந்தரவு, ஆனால் ஒரே பையன், எல்லாம் எந்த ஒரு தொந்தரவும் பண்ண போகிறதில்ல. பண்ணுறதுனால அவளுக்கு ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல குணசீலாவுக்கு. ஆனால் இவளுக்கு தொந்தரவு பண்ணாலும் அது அவனுக்கு கொடுக்குற தொந்தரவு தான் அவள் தெரிஞ்சுக்கணும். அதை பண்ண மாட்டாள். அவள் வந்து ஒரே சண்டை இது பண்ணி தன்னை விட அவர் மேலே தான் ஆசையாக இருக்குது அப்படின்லாம் இது பண்ணி அதை புண்படுத்தி அதை வந்து இது பண்ணி அவனை மோசமாக்கி விட்டுருவாள். இது நடக்கும், இது நிறைய நடந்துட்டுருக்கு இன்றைக்கி. அது இது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது, எல்லா இடத்துலையும் இது நடக்கிற விஷயம்தான். அப்போ வந்து மூணு குழந்தை பிறந்தெடுத்து இந்த வேல்ராஜுக்கு அப்படிக்கும் அப்படியும் அந்த அகிலாக்கெல்லாம் புத்தி வரலை. அதே மாதிரி சண்டை போயிட்டே இருக்குது. அப்பப்போ மகாபெரிவாள் வந்து பக்தை பார்த்ததில்லை என்ன மாதிரி தான். ஆனால் ஒரு பழசில் முன்னாடி பால பருவத்தில் கொஞ்சம் இருந்த அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இதை வந்து திருவுருவ படத்தை வச்சு அதுதான் மகாபெரிவான் தெரியும். அதை வச்சு வந்து அகிலா வந்து இது குணசீலா வந்து அழுதுன்றிருப்பா, அதை பற்றி வேண்டிப்பா. இப்போது அன்றைக்கும் அந்த மாதிரி கடைசியாக ஒரு நாள் என்ன நடக்கிறதுனா பெரிய சண்டை முத்தி போய் அகிலா வந்து கேட்குறா தன்னுடைய கணவர்கிட்ட, உங்களுக்கு உங்கள் அம்மா வேணுமா நான் வேணுமான்னு. அன்றைக்கி ரொம்ப அழுக எடுத்து எடுக்கிறா திரு தூங்கும்போது. இப்போ மகாபெரிவா கனவுல வந்துட்டு, உனக்கு இப்போ மனசு நிம்மதி தான் ரொம்ப முக்கியம் உனக்கு வாழ்க்கையில், அந்த நிம்மதி என்னுடைய நிம்மதியெல்லாம் உனக்கு நான் கொடுத்துட்றேன். உன்னுடைய பையனும் அவளுடைய குடும்பமும் அது அது பாட்டுக்கு சந்தோஷமாக இருந்துட்டு போய்கிட்டோம். நீ வந்து நான் சொல்கிற இடத்துக்கு நீ வந்துடு, நான் உனக்கு அதுக்கான இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிட்டாரு கனவு களைஞ்சு எடுத்து. அதுக்கப்புறம் அடுத்த நாளே மகாபிரிவா அதே ரூபத்தில் ஒரு ரெண்டு மூணு பேரோட சேர்ந்து பஜனை பண்ணிட்டு அவள் தெருவழியாக வர்றார். அந்த சத்தத்தை கேட்டுட்டு வெளியில் போகிறா, ஐயா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணுறா. உடனே மகாபிரிவா வந்து, நீ இதுதானே குணசீலா தானேன்னு கேட்குறாரு. அப்போ அதே தெரிஞ்சு போச்சு, மகாபிரிவா தான் வந்திருக்காண்டு. அப்போ வந்து ஒரு ஓல்டேஜ் ஹோமோட அந்த பேர் அதனுடைய இந்த இடத்துல இருக்குன்னு குறிப்பு சொல்லிவிட்டு, நீ அங்கே வா நான் அங்கே வரேன், அங்கே நம்ம பார்க்கலாம் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அங்கே வரும்போது அப்போ மகாபிரிவாளே அங்கே வந்துட்டார். வந்துட்டு குணசீலா வந்தாச்சு. இவளுக்கு நான் தான் கார்டியன், ஏன்னா அவள் பையன் இங்கே வெளியூரில் இருக்கார், அவசரமாக அவளை சேர்க்கணும், நீ சேர்த்துக்கோங்க, அவள் வந்தவொடனே அவகிட்ட பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சேர்த்துன்ட்டா. அதுக்கான பணத்தை கட்டுறது எல்லாத்தையும் முடிச்சுட்டு மகாபிரிவா, உனக்கு கஷ்டம் இருந்ததுன்னா என்னை கூப்பிடு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மகாபிரியாவும் போயாச்சு. அப்புறம் வந்து அவள் ஊர்லேருந்து வந்தவுடனே பார்க்குறா, பக்கத்து வீட்டில் வந்து இந்த சாவியெல்லாம் பூட்டி கொடுத்துட்டு போயிருக்கா அப்படின்றத தெரிஞ்சுட்டு, சரி அம்மாவை இல்லாமல் போயிட்டாலும் நல்லதாக போச்சுன்ட்டு எல்லாம் சந்தோஷமாக இருக்கா. ஒரு நாலஞ்சு மாதம் போயிருக்கோம். ஒரு நாளைக்கு வந்து ரொம்ப இங்கேருந்து ஃபோன் வந்துகிட்டே இருக்கு இவளை பார்க்க, இது அங்கேருந்து ஃபோன் வருது, இவர் ஃபோனை கட் பண்ணிகிட்டே இருக்கார் ஓல்டேஜ் ஹோம்லேருந்து, ஏன்னு தெரியல. ஆனால் அதே நேரத்தில் இவர் வந்து இவாளெலாம் கிளம்பி எங்கேயோ வெளியில் போகிறா காரில் போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுறது. அந்த ஆக்சிடெண்ட்டில் எல்லாருக்கும் சின்ன சின்ன அடினாலும் அகிலாவுக்கு நல்லா கண்ணில் குத்தி கண் போயிடுது, கண் பார்வை போயிடுது. ஆனாலும் அவள் ஐசியூவில் இருக்கா. திருப்பியும் ஃபோன் வருது, டாக்டர் சொல்கிறாரு அகிலாவுக்கு கண் பார்வை போயிடுது, ஏதாவது வந்ததுன்னா கொடுக்க முடியும்னு சொல்கிறாரு. அவர் வேறு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு எல்லா ஐ பேங்க்லாம் சொல்லியிருக்கோம் அப்படின்றா.
இப்போ ஃபோன் திருப்பி வருது, ரொம்ப இதை வந்து சொல்கிறா குணசீலா அப்படிங்கிற பேரை சொல்லி அதை பண்ணுறா. இங்கே கழகம் இப்போ கூட என்ன என் பொண்டாட்டிக்கு வந்து கண் பார்வை போன போது கூட விடமாட்டேங்கிறது தொந்தரை சனியன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. அங்கே என்ன நடந்ததுன்னு இவருக்கு தெரியாது. அப்புறம் வந்து அதுக்கப்புறம் இங்கே டாக்டர் சொல்கிறாரு கண் பார்வை வந்து கிடச்சிருத்து அதிர்ஷ்டமாக இருக்குது உங்களுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் பொறுத்து சொல்கிறாரு டாக்டர். ஒரு ஒன்று மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த தகவல் வருது பரவாயில்லையேன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்க்குறா கண் பார்வை வரப்போகிறது. அந்த நேரத்தில் அகிலாவுக்கு புத்தி வருது, மகாபிரிவை தான் கொடுக்குறா அம்மாவோடனால நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம் வேல்ராஜோட அம்மாவை மாமியாரை, அதனால் நான் வந்து கண்ணை திறக்கும்போது என்னோடய மாமியாரை தான் நான் முதல்ல பார்க்கணும்னு அவளுக்கு புத்தி தோன்றுறது. உடனே நீங்கள் வந்து ஃபோன் பண்ணுங்க இதுக்கு ஓல்டேஜ் எம் ஃபோன் பண்ணி அவளை வரவழிங்க நான் கண்ணை திறக்க போகுது அப்படின்னு. அவரும் ஃபோன் பண்ணும்போது ஐயோ உங்களுக்கு தெரியாதா உங்கள் அம்மா வந்து இறந்து போயாச்சு, அதுக்காக தான் நான் உங்களுக்கு தகவல் கொடுக்க பண்ணோம் நீங்கள் எடுக்கலை ஃபோனு. அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண் வந்து இது வந்து அந்த ஆஸ்பத்திரி பேர் சொல்கிறா சுகம் ஹாஸ்பிட்டல்னு, அது அங்கே தான் கீழே இருக்கா அங்கே தான் எங்கேயோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவள் கட் பண்ணிட்டா ஃபோனை. உடனே ஒரு டாக்டர் கேட்டால் எனக்கு தெரியாது அது யாரோட கண்ணுன்னு. அப்புறம் அங்கே போய் ரிசப்ஷனில் கேட்கும்போது அவள் அந்த பேரெல்லாம் பார்த்து வெரிஃபை பண்ணிவிட்டு ஓ இது வந்து குணசீலான்ற கொடுத்த கண் தான் அகிலாவுக்கு வந்திருக்குன்னு அவள் வெரிஃபை பண்ணி சொல்லிட்டா. உடனே இவருக்கு மண்டை மேலே ஒரு ஓங்கி அடி உழுந்தா மாதிரி இருந்தது. அந்த விஷயத்தை போய் சொன்னார் அகிலா கிட்ட, அவளுக்கும் மண்டையில் ஓங்கி அடி உழுந்தது. எல்லாம் கண் கட்ட பிறகு தானே சூரிய நமஸ்காரம் பண்ணுவான், அதனால் எவ்வளோ பெரிய அம்மா வந்து நம்ம நல்ல அம்மா வந்து ஒரு நல்ல ஆத்மா இருந்தபோது எவ்வளோ துன்புறுத்திட்டோம். ரெண்டு பேரும் கதறி கதறி அழறா, ஆனால் வேறு வழி இல்லையே அம்மாவை திருப்பி அவள் பார்க்க முடியாது. அதனால் இப்படி ஒரு பெரிய ஒரு அனுபவத்தை வந்து மகாபெரியவா வந்து அவளுக்காக மட்டும் கொடுக்கல, வேல்ராஜ் அகிலா அவள் மட்டும் திருந்தணும்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கா இன்றைக்கி லோகத்தில், இதே மாதிரி தான் இருக்கா, இதே மாதிரி தான் அதுக்கும் நம்மளை கெடுக்கிறதுக்காக நிறைய அந்த மாதிரி டிவியில் சீரியல்ஸ்லாம் வருது, அதில் எப்படி கெடுக்கலான்னு சொல்லி கொடுக்குறா, அதையும் புரிஞ்சுட்டு அதை மாதிரியும் படுத்துறா. ஸோ அதை மகாபிரியா அன்னைக்கே இதை பார்த்து சரி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரியுது. ஜெய் ஜெய் சங்கர ஹரசங்கர மகாபிரியா பாதமேச்சரணம், மகாபிரியா பாதமேச்சரணம்.